அவன் தேவன் காண்பிக்கும் நல்ல வழிகளை பின்பற்றவில்லை. தன்னுடைய வியாபாரத்தில் நல்ல சம்பாத்தியம் கிடைப்பதற்காக தவறான குறுக்கு வழிகளை பின்பற்றுகிறார். இவருக்கு இவருடைய வியாபாரம்தான் கடவுள். இவர் நம்புவது இயேசுவைதான். இவர் சொல்லுவது சபைக்குத்தான். அவர் ஆராதிப்பதும் இயேசுவைதான். ஆனாலும் இவருடைய கடவுள் வியாபாரம் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நாம் மனதால் யாரை நம்புகின்றோம் என்பது அல்ல, வாயினால் யாரை துதிக்கின்றோம் என்பது அல்ல, எதற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறோம் என்பதுதான். நாம் உண்மையில் வழிபடும் கடவுள் யார் என்பதை அடையாளம் காட்டுகிறது. நம்முடைய ஆலய போக்குவரவுகள் அல்ல, நாம் பாடும் பாடல்களும் துதிகளும் அல்ல, நாம் சொல்லும் விசுவாச பிரமாணங்கள் அல்ல, நாம் செய்கின்ற ஊழியமும் அல்ல, நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் தந்து அதற்காக பின்பற்றுகின்ற வழிகள் எவைகள் என்பதே முக்கியம். நாம் தேவனை நம்பி ஆராதிக்கின்றோம், ஆனால் தேவனுடைய வழிகளை ஏற்றுக்கொண்டு அவைகளில் நடக்கவில்லை. நாம் பணம், பொருள், வசதி, அந்தஸ்து, பதவி இவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றோம். அவைகளை அடைவதற்காக தேவனுடைய நியாயங்களுக்கும் வழிகளுக்கும் பொருந்தாத தவறான வழிகளை பின்பற்றுகின்றோம். அங்கே நம்முடைய கடவுள் பணமும் வசதியும் அந்தஸ்தும் தான். நாம் இயேசுவை விசுவாசிப்பதாக கூறிக்கொள்கின்றோம். அவருடைய வழிகளே மிக சிறந்தவை என்று போற்றுகின்றோம். அவருடைய நீதி நியாயங்கள் அடங்கிய வேதாகமத்தை மிக அதிக கனத்திற்குரியதாக எண்ணுகின்றோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலோ அவைகளின் அடிப்படையில் வாழவில்லை. ஆம், நீங்கள் யாரை தெய்வமாக எண்ணி ஆராதனை செய்கிறீர்கள் என்பதை அல்ல, எதை முக்கியமாக எண்ணி எந்த வழிகளில் நடக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் என்று ஏசாயா 29:13 கூறுகிறது. பணத்தினால் தன்னை அதிகமாக பாதுகாக்க விரும்புகிறவன் எப்போதும் ஆபத்திலேயே இருக்கிறான். ஆமேன்.